முன்பே நாங்கள் இந்த நன்றி அறிவிப்பை சொல்வதற்கு வந்திருக்க வேண்டியது. ஆனால் பெருந்தொற்று பெருந்தடையாக இருந்தது. இப்பொழுதும் அது முழுமையாக அமைந்த பாடில்லை என்றாலும் அரசு தளர்வுகள் சில அளித்திருப்பதனால் இதை பயன்படுத்தி கொண்டு பெரிய கூட்டங்கள் எதுவும் இல்லாமல் எல்லாருமே வேக்சினேட்டடு அந்த முன்னேற்பாடுகளுடன் இங்கே வந்திருக்கிறோம். முக்கியமாக நேர்மையாக எங்களுக்கு வாக்களித்த அந்த நேர்மையாளர்களை வணங்கி ஜனநாயகத்தையும் வணங்கி செல்லலாம் என்று இங்கே வந்திருக்கிறோம். அதுதான் எங்கள் முக்கியமான பணி. இப்போ அதுக்காக வந்திருக்கோம். இது ரொம்ப நாள் கடத்தக்கூடாதுங்கிறதுக்காக கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். மிக உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. என்னுடைய தோழர்களை கட்சி தோழர்களையும் பார்த்து பேச முடிந்தது. அதுவும் நடந்தேறியது. நன்றி. இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? கேட்கலையா? நான் பேசுறேன். தேங்க்யூ. நான் மறுபடியும் பேசணுமா? மக்களுக்கு நன்றி. மக்களுக்கு நன்றி. அதாவது முக்கியமாக நாங்கள் வந்த பணி தலையாய கடமை கோவை மக்களுக்கு நன்றி. கோவை தெற்கு மக்களுக்கு வணக்கம். ஏனென்றால் நேர்மையாக வாக்களித்தார்கள். எங்களை நகர்த்த வேண்டிய தூரம் அவர்களால் முயன்ற அளவு எங்களை நகர்த்தியும் உயர்த்தியும் பிடித்தார்கள். அவர்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் வணக்கம் தெரிவித்து செல்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இதற்கு முன்னால் பெருந்தொற்று இருந்த காரணத்தினால் முன்பாகவே வர முடியவில்லை. இப்பொழுது எல்லாருமே கட்சி சம்பந்தப்பட்ட அனைவருமே வேக்சினேட் செய்து கொண்டு விட்டோம். தடுப்பூசி போட்டு கொண்டு விட்டதனால் இங்கே வர முடிந்தது. முடிந்தவரை பெருங்கூட்டம் கூட்டாமல் நாங்கள் சிறிய சிறிய குழுக்களாக அமர்ந்துதான் நாங்கள் சந்திப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, எங்களுடைய கடமைன்னு கூட வச்சுக்கோங்க. நிகழ்ச்சி வந்தோம். இல்லை, அவங்களுக்கு நெருக்கடி, இது மக்களுக்கான நெருக்கடி. இப்போ கோவிடுங்கிறது ஆளுங்கட்சி கொடுக்கும் நெருக்கடி கட்சி பேதம் பார்த்து கொடுக்கவில்லை, மக்களின் நலன் பார்த்து கொடுத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். அது அது செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த அலை தேதி குறித்து வருவதில்லை, எப்போ வரும்னே தெரிய மாட்டேங்கிறது. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த கோவிட் காலத்தில் எங்கள் கட்சியின் தொண்டர்களை நாங்கள் இழந்த எண்ணிக்கை ரொம்ப வலிக்கக்கூடிய எண்ணிக்கை. அவர்களெல்லாம் ஒரு சிலர் இந்த தடைகளையும் மீறி மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னால் ஆர்வலர்களாக சென்றார்கள். நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு பாதுகாப்புடன் செல்லுங்கள் என்ற ஒரு குரலைத்தான் உயர்த்த முடிந்ததை தவிர அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள், பணி செய்தார்கள். அது சடலங்களை அடக்கம் செய்வது, கிரிமேஷன் ஏற்பாடுகள் செய்வது என் ஆண் பெண் பேதமின்றி செய்த பெருமை எங்களுக்கு இருந்தாலும் அதனால் பல நல்ல தொண்டர்களை சகோதரர்களை நாங்கள் இழந்து விட்டோம். இப்பொழுது கூட அந்த குடும்பங்களை சந்தித்து பேசிவிட்டு தான் நான் இங்கே வருகிறேன். இரண்டும் கேட்டான். இரண்டாம் கட்டம் கேட்கல எனக்கு. சௌரியமான செவிடு நான். அது அவங்க அந்த திட்டங்களை எல்லாம் என்னை விட மூத்த அரசியல்வாதி, என் மேல் அதிக அன்பு கொண்டவர்கள். சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அவர்கள் அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதில் இருப்பேன். நிறைய கட்சிகள் வந்து என்ன பார்த்துதான் வந்து நான் பெண்களுக்கு எல்லாம் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெண்கள்
ஏன்னா இங்கே உலகத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணம் பெண் தான். நான் அதுவும் இப்போ இந்த மாதிரிலாம் தெளிவாக பேசுவதற்கான தமிழிலிருந்து தாய்ப்பால் வரை எல்லாம் கொடுத்தவர் ஒரு பெண் தான். அந்த நன்றி அனைவருக்குமே உண்டு. இருக்கிற அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஒரு கடமை. அதனால் பெண்களை முன்னிறுத்த வேண்டியது உலகத்தின் கடமை, அது மக்கள் நீதி மையத்தின் கடமையும் கூட. ஏனென்றால் நாங்கள் வந்து பகிரங்கமாக காசு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன எங்களை மதித்து வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு போய் சேர்த்த அவர்களுக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மிக மிக அருகில் கொண்டு சேர்த்து விட்டார்கள். எவ்வளவு நாங்கள் மட்டும்தான் உத்தமர்கள்னு நாங்கள் மைக்கில் பேசிக்கிட்டு இருந்தோம். கோவையில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பே தனது கருத்து எனவும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.